ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்எஸ் ஹைதராபாடியோட இஃப்தார் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். டேட்ஸ் இருக்குது, சிக்கன் சமோசா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய், அப்புறம் ஆனியன் ரைத்தா இருக்குது. ஓ, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. எல்லா பிண்டில் கவரில் எப்படி சிக்கனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரூட் சாலட் ஒரு மாசாக இருக்குது, மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, அழிவு நான் எதிர்பார்த்தது தான். நான் ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ண போகிறேன். இதை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒர்த்து தான் நினைக்கிறேன். இது இந்த பாக்ஸு 325. அப்போ நாங்கள் ரெடி பண்ணேன் ஃப்ரைடு சிக்கன். இது அப்படி இருக்கு பார்ப்போம். ஸ்டப்பு சூப்பராக இருக்கு. கேட்கலாம் தான் இருப்போம். என்னோட ஃபேவரட் வாட்டர் மெலன். நோம்பு கஞ்சா அதிகமா இது என்னது? இது ஸோ நோம்பு கஞ்சியில் ஆரம்பிக்கலாமா? எனக்கு அதிகமாக ஏமாத்திடாங்க. நோம்பு கஞ்சி கஞ்சி போமா? சூப்பராக இருக்கு. சிக்கன் கொஞ்சம் பிரிக்கும் போதே சாப்பிட்டேன், இருந்தாலும் வந்து சாப்பிட்றேன். இந்த சிக்கனோட ஸ்டஃப் சூப்பராக இருக்கு. இன்னொரு சம்சாரம் சாப்பிடும். ஏ, சமாரா பேசக்கூடாது. நீ ஏண்டா சொன்னா? முதல்ல ஒரு பீஸ் தான் மாட்டுது. முட்டை இல்லாம பிரியாணியா? ஃபர்ஸ்டே முட்டையை போடணும் தாய்க்குள்ள. முட்டைக்கெலாம் இந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாது. பிரியாணி பார்ப்போம். ரைஸ் ஓட பீஸ் தான் ஃபஸ்ட் சாப்பிடணும் போல தோணுது. பீஸ் தான் ஆரம்பிக்கலாம். நாங்கள் எப்படி வந்துச்சு? நம்ம சிக்கன் எடுத்து பார்ப்போம். நம்ம பண்ண சிக்கன் ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கு. மைனஸோடு சாப்பிட்டு வைப்போம். மைனஸ்க்கு எல்லாரும் இப்போ அடிமணி இப்போ தாங்க புரியுது. இது எது கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குது. இது எக்லெஸ் மைனஸ் பார்ப்போம்.
சிக்கனை முதலே பிடிச்சிடலாம். ஒரே ஒரு பீஸ் தான், இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த பீஸ். இது கொஞ்சம் மைனஸில் விடுவோமா? கொஞ்சம் ரைட்டா கவர் கதையும் வந்துட்டேன். 65 எப்படி இருக்கு பாப்போமா? பிரெட் அல்வான்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை மறந்து போயிட்டேன். கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சூப்பராக இருக்கு. பிரியாணி பீஸ் ஒரு ரகம்னா இந்த 65 தண்ணி தாங்க, இன்னும் ரெண்டு மூணு பீஸ் இருந்துருக்கலாம். அப்படி இருக்கு பகவான் வாங்கி சாப்பிட்றது பார்த்தா ஒரு இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு எல்லா சீசனில் அவைலபிள் இருக்கு மாதிரி. நோ ரொம்ப செஞ்சால் அந்த மாதிரி பிரியாணி வரவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் பண்ணுவோம். நம்ம நோம்பு கஞ்சி மேட்ருக்கு போயிடுவாங்க, அதான் செம்மையாக இருக்கு. அங்கே கறி மாட்டுது. இந்த நோம்பு கஞ்சியை விட்டு போக மனசே இல்லை, குடிச்சிருப்பா. இந்த சிக்கன் பப்ஸில் சிக்கன் பீஸ் மட்டும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். இது அது மாதிரி இருக்குங்க. நம்ம கடைசியாக நம்ம சிக்கனுக்கு ஒரு தடவை போயிடும். நம்ம ரெடி பண்ணால் தரமாக தாங்க இருக்கும். ₹325 இந்த இஃப்தார் பாக்ஸ் ஒர்த்து தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.